முடக்கத்தான் கீரை ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி முடக்கத்தான் கீரையோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை வந்து இந்த நிறைய இந்த வேலி பக்கத்தில் எல்லாமே விளைஞ்சிருக்கும். அது வந்து கொடியோடவே நீங்கள் அறுத்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். அது சமைக்கிறதுக்கு தான் கீரை மட்டும் நீங்கள் எடுக்கணும். இது அந்த கொடி எல்லாமே சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் அதை தேங்காய் எண்ணெய் பாதியும் விளக்கெண்ணெய் பாதியும் ஊற்றுனீங்கன்னா, ஊற்றி அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றி காய வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடி கீரை அதில் ஒரு கொட்டைலாம் இருக்கும் எல்லாமே சேர்த்து நீங்கள் போடலாம். இதில் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு வேக விடுங்க. நல்லா பொறுமையாக வேகட்டும். பொதுவாகவே இது வந்து வாத நோய்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகை மார்கழி தை மாதம்லாம் குளிர் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வர அந்த வாத நோய்களுக்கெல்லாம் இந்த கீரையோட எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி முடக்கத்தான் கீரையில் வந்து வைட்டமினும் தாது உப்புக்களும் அதிகமாக இருக்குது. இது மலச்சிக்கல், இந்த கரப்பான், கிராந்தி, பாதவாதம் நோய்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை நீங்கள் தடவலாம், நல்லாயிருக்கும். அதேமாதிரி முடக்கத்தான் கீரை வந்து தோல் நோய்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அரைச்சி சொறி சிறுங்கு இருக்கிற இடத்துலலாம் தேய்க்கலாம். அதேமாதிரி காது வலிக்கு கூட இந்த எண்ணெயை நீங்கள் விடலாம். மாதவிட பிரச்சனை வருது பெண்களுக்கு, அது கூட இது இந்த எண்ணெயெல்லாம் பூசலாம். இந்த கீரையை நீங்கள் தோசையில் மாவில் அரைச்சி கூட போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் மூட்டு வலிக்கு வந்து இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மூட்டுலேயும் தேய்ச்சி வரணும். இந்த தலைவலிக்கு இந்த முடக்கத்தான் இலையை போட்டு ஆவி பிடிக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெயை வந்து இந்த தலைக்கு தடவிட்டின்னு வந்தால் பொடுகு தொல்லை வந்து சுத்தமாக உங்களுக்கு குறைஞ்சிரும். நல்லா இந்த எண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு நல்லா தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே அந்த காயெல்லாம் பொறிஞ்சி கீரெல்லாம் அதிலேயே வணங்கிடணும். அதளவுக்கு நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு முடக்கு வாதத்துக்கு, கை கால் வலிக்கு, பொடுகு தொல்லை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த மூல நோய் இருக்கிறவங்க கூட இது வந்து அந்த இடத்துல எரிச்சல் அதிகமாக இருக்கும்போது தடவி விடலாம், நல்லாயிருக்கும். பொடுகு அதிகமாக இருக்கும்போது இந்த எண்ணெய் இருக்கீங்களா, இந்த எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்திட்டு நல்லா இந்த மயிர்கால்களெல்லாம் இந்த பஞ்சில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா அந்த பொடுகு எல்லாமே கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. இந்த கால் கரப்பான் சொறி சிறங்கெல்லாம் இருக்குதுங்களா, அந்த அது கூட இந்த எண்ணெயை நல்லா தடவலாம். நீங்கள் தடவை விட்டு குளிக்கலாம். இந்த மூட்டு வலிக்கு வந்து டெய்லி இந்த எண்ணெயை மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி நல்லா ஊற விட்டிங்கன்னா அங்கே மூட்டு வலி எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு. நாள்பட நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். இந்த எண்ணெய் பூசதுனால உடனே எல்லாம் சரியாயிடுன்றது இல்லை, கொஞ்சம் நாள்பட நாள்பட தான் அது குறையும். ஆனால் இது மூட்டுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜவ்வு விலகிறது, இந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது இந்த எண்ணெயை நல்லா சூடு பற நல்லா முட்டியில் தேய்க்கணும் இந்த கையில் எடுத்துட்டு. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும். மூட்டு வலியில் வந்து மசாஜ் கொண்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாத நோய்க்கு கூட இது சிறந்த மருந்து. நீங்களும் வீட்டில் இந்த ஆயில் தயார் பண்ணி செஞ்சு பாருங்கள்.